அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன வாழைக்காய், ரெண்டு வெங்காயம் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம்னா கிடையாது. இதில் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து நான் இந்த ஸ்பூனால் பஜ்ஜி மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 2, கார்ன்ஃப்ளவர் 2, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், இது வந்து சோம்பு பொடி 1 ஸ்பூன் இதால் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பொடியெல்லாம் நான் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடுறேன். இது வந்து எந்த கரண்டியாலெலாம் பண்ணால் சரி வராது. ஸோ வந்து கையால் பிளெண்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். உப்பு போட்டுடுறேன், இந்த சோம்பு பவுடர் போட்டுடுறேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேணாம். ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்படி இருக்குங்க. காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து கொஞ்சமாவது அந்த ஈரம் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இது நீங்கள் கட் பண்ணும்போதே வாணலியில் வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது, நம்ம இதை உடனே போட்டு எடுத்துடலாம். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணி பசங்களுக்கு தரலாம், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழையும் போடலாம், இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ நீங்கள் இதை மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து ஒரு காஃபி கொடுத்தீங்கன்னா இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வந்திருக்குன்னு தெரியும். நீங்கள் இது வெறும்னே சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ ஈவினிங் இது ஒரு ஸ்நாக்ஸு ப்ளஸ் ஒரு ஆவி பறக்கிற காஃபி, இதை வந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஸோ டெய்லி ஒரு 6 மணிக்கு இதை மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு ப்ளஸ் இதை மாதிரி ஒரு காஃபியோ இல்லை சூடாக டீயோ நம்ம சாப்பிட்றது அடடடா, இதை மாதிரி யார் நம்மளுக்கு தருவா? ஓகே, இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.